ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸில் அடிஷன் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டீஜரில் என்ன, இன்டீஜர்ஸில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் அப்ளை ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இன்டீஜர்ஸ்குள்ளே எனக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னா, நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் அண்ட் பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர். ஸோ இந்த நாலு நம்பரும் எக்ஸிஸ்ட் ஆகிறது தான் நமக்கு இன்டீஜர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டீஜர்ஸில் இருக்கிற நம்பர்ஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எனக்கு எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1, 2, 3 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஹோல் நம்பர் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0 ஸ்டார்ட் ஆகும். அண்ட் பாசிட்டிவ் நம்பர் லைக் நேச்சுரல் நம்பர் ஃபார்மேஷன்லேயே இருக்கும், 1, 2, 3 இந்த ஃபார்மேஷனில் இருக்கும். நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா -1, -2, -3 எக்ஸெட்ரா இந்த ஃபார்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இண்டிஜியலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த 4 நம்பரோட ஃபார்மேஷனாக தான் இருக்கும். தட் இஸ் -∞லேருந்து +∞ வித் இன்க்ளூஷன் ஆஃப் 0. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், 5 and 3 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ 2. ஸோ இதே இது நான் சிம்பிளை தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறேன், +5 +-3. ஸோ இப்போ இங்கே என்னென்னா, +5 இண்டீஜர், -3 இண்டீஜர். இந்த 2 இண்டீஜர் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், அதே மாதிரி -3 ++5 இதோட வேல்யூ என்ன கிடைக்கும். ஸோ இந்த இதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நம்பர் லைன் மெத்தட் அப்ளை பண்ணுறோம். நம்பர் லைனில் நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போ 0 5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அனதர் நம்பர் என்ன இருக்குது, -3. நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் லெஃப்ட் சைட் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ 5 3 டிஜிட் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணுறோம், நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் 2. ஸோ அதுதான் நமக்கு இதுக்குரிய ரிசல்ட்டாக இருக்குது. அப்போ +5 +-3 வேல்யூ 2. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தோம்னா -3. அப்போ 0 நான் ஃபஸ்ட்டு -3 மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து என்ன நம்பர் இருக்குன்னா +5. அப்போ -3 5 டிஜிட் நான் ரைட் சைட் மூவ் பண்ணணும். ஏன்னா ப்ளஸ் இருக்கனால ரைட் சைட் நான் மூவ் பண்ணுறேன். அப்போ -3 -1 2 -1 0 1 2. அப்போ நம்மளோட ரிசல்ட் என்னவாக இருக்குது, 2 இருக்குது, +2 இருக்குது. அப்போ -3 ++5 வந்து நமக்கு 2 ரிசல்ட் கிடைக்கிது. ஸோ இந்த நம்பர் லைன் மெத்தட் இல்லாமல் வேறு என்ன மெத்தட் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எடுத்திருக்க இண்டீஜர் டேர்ம் நமக்கு சேம் சிம்பிளாக இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணி அதே சிம்பிளை நான் போட்டுக்கலாம். ஸோ சப்போஸ் நான் எடுக்கிற இண்டீஜர் டேர்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, டிஃப்ரெண்ட் சிம்பிளாக கண்டெயின்மெண்ட் இருக்குது அப்படின்னா, அதை ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ணி எந்த நம்பர் கிரேட்டராக இருக்கோ அந்த நம்பரோட சிம்பிளை நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் இதில் இருக்க கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி மெத்தடும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், இதுவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ கண்டிஷன்ஸ் இது தான், சேமாக இருந்தால் ஆட் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ +8 and +9 இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ ஆட் பண்ணி அதே சிம்பிள் கொடுத்துக்கிறேன். -8 -9 சேமாக இருக்குது, ஆட் பண்ணி அதே சிம்பிள் கொடுத்துக்குறோம். ஸோ அப்போ ஆட் பண்ணுறோம், சேமாக இருந்தால் ஆட் பண்ணி அதே சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் இங்கே +8 and -9 இருக்குது, இது ரெண்டும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் -8 +9 இது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் எனக்கு கிரேட்டர் நம்பர் 9, அதோட சிம்பிள் -, ஸோ -1. செகண்ட்லேயும் 9 தான், ஆனால் அதோட சிம்பிள் +, ஸோ +1 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இண்டீஜர்ஸில் எனக்கு சில ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்னென்னு பார்த்தோன்னா, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, எந்த 2 இண்டீஜரை எடுத்து ஆட் பண்ணாலும் எனக்கு இண்டீஜரே கிடைக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். என்ன அப்படின்னா, -9 +12 அப்படின்னா எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் +3. அப்போ 3 இண்டீஜர் செட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா, இண்டீஜர் நமக்கு வந்து சில கண்டிஷன் இருக்கும். ஸோ அதை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதை தான் நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்கிறோம். என்னென்னா, இந்த ஃபார்மேஷனாக இருக்கும், a+b+c சம் ப்ராக்கெட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராக்கெட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதில் -7 + சம் இன்டர் ப்ராக்கெட்டில் +2 and +-8 கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ப்ராக்கெட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு வேல்யூ மாறாமல் எனக்கு -13 ரிசல்ட்டாக வந்து. ஸோ அதனால் இது எனக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்னன்னு பார்த்தோன்னா, இண்டீஜர் டேர்ம் எனக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தோன்னா, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தோன்னா, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியில் எனக்கு நம்பரை 0 ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து சேம் நம்பரே கிடைக்கும். அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி, எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் அந்த நம்பரே கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, எனக்கு 3 0 ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ரிசல்ட்
ஆப்பிள் 3A கிடைக்கும். அண்ட் -8 0 ஆட் பண்ணால் எனக்கு -8, 45 0 ஆட் பண்ணால் 48 45. ஸோ இதே அதே ரிசல்ட்டு எனக்கு கிடைக்கும். ஸோ ஜீரோன்றது அதனால் என்ன சொல்லணும்னா ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா ஜீரோவில் எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் எனக்கு அதே நம்பரை எனக்கு கொடுக்குறதுனால ஜீரோன்றது ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா இன்வர்ஸ் டம். ஸோ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, நான் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னா +7 எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஆப்போசிட் சிம்பிள் என்னது, -7. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிறது, 0 கிடைக்கிது. ஸோ இது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எந்த நம்பர் எடுத்தாலும் அதோட ஆப்போசிட் சைனை நம்ம ஆட் பண்ணுறப்ப எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் 0, ஐடென்டிட்டி வேல்யூவே கிடைக்கிது அப்படின்னா அதான் நம்ம இன்வர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஐடென்டிட்டி வேல்யூ தான் இருக்கணும். ஸோ அடிஷனை பொறுத்த வரைக்கும் 0 ஐடென்டிட்டி வேல்யூ. ஸோ 0 கிடைக்கிறதுனால தான் நம்ம 0 ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி சொல்லும். ஸோ ஒரு விஷயம் மறக்கக்கூடாது, என்னென்னா சேம் சிம்பிளாக இருந்தால் ஆட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருந்தால் அதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இதை நம்ம நம்பர் லைன் மெத்தடில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி செக்ஷனை நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ சப்போஸ் இந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்டு ஃபர்தராக வர வீடியோவை பார்க்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்தர் உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டடான நிறையா